ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி அக்டோபர் மாதம் பத்தொம்போதாம் தேதி சனிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் வந்து கிருத்திகா நட்சத்திரத்தில் அதனால் ஐப்பசி கிருத்திகை அப்படின்னு சொல்லலாம் இன்றைய நாள் வந்து ஒரு மனதிற்கு அமைதி ஆறுதல் இது எல்லாமே உண்டு சில பேருக்கு தொலைஞ்சு போன பொருளெல்லாம் தேடுவீங்க இல்லையா ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே தொலைஞ்சு போன பொருளெல்லாம் வந்து இன்னைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ முருகனை வேண்டிக்கோங்க அரக்கா சம்மனையும் வேண்டிக்கோங்க அண்ட் இன்றைக்கி திடீர்னு ஒரு நல்ல செய்தி நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜாக்பாட் மாதிரி ஒரு நல்ல செய்தியும் வரப்போகுது ஸோ பகல் நேரத்திற்கு பிறகு இன்றைக்கி நல்ல ஒரு ஆனந்தமான நாளாக இருக்கும் குடும்பத்துடன் சந்தோஷமும் குதூகலமும் உண்டு இன்றைக்கி இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு வார முடிவு இல்லையா வீக்கெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அற்புதமான வீக்கெண்டாக அமையும் சக்கர தாழ்வாரை பிரதட்சணம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வந்து அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து நமக்கு அலைச்சலை கொடுத்தாலும் கூட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் இந்த அலைச்சல் வந்து பிரயோஜனமான அலைச்சலாக அமைகிறது நண்பர்களால் இன்று உங்களுக்கு நன்மைகள் உண்டு பொதுவாக இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய செய்திகள் அனைத்தும் நல்லதாகவே கேட்பீர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் நன்மையை தருவதாகவே இருக்கும் சனிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதனால இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்கள் குறிப்பாக சிவன் ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றுவதோ அல்லது நெய் தானம் செய்வதோ நல்லது சிவனுக்கு அபிஷேகம் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நன்மைகள் உண்டு மிதுனராசினியர்கள் இன்று முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் மற்றும் இன்று சந்திரன் கிருத்திகா நட்சத்திரத்தில் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதனால் இன்றைய நாளில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் முருகன் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் ஒரு வேலை விஷயத்திலேயோ அல்லது குடும்பத்திலேயோ உடல் ஆரோக்கியத்திலேயோ இருக்கலாம் பெரிதளவுக்கு பாதிப்புகள் எதுவும் இல்லை மிதுன ராசி அன்பர்களுக்கு வியாபாரம் மற்றும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த மாற்றம் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு மனநிறைவான நாளாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த கடகராசி அன்பர்கள் சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பது அலைச்சலை கொடுக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இந்த கடகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் சனி பகவானும் மற்றும் சந்திரன் பத்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனாலேயும் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் தேவையில்லாத அலைச்சல்களும் வீண் பழியும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயருக்கு என்று வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடுகள் செய்ய நன்மைகள் நடக்கும் சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு சூரியன் சஞ்சாரம் செய்வது சூரியன் நீச்சபலம் பெற்றிருக்கிறார் அதனால இந்த சிம்மராசி அன்பர்கள் என்று இந்த சனிக்கிழமையில் சூரியன் நீச்ச பலம் பெற்று இருக்கக்கூடிய இன்றைய நாளில் நவகிரகங்களை வழிபாடு செய்வது நல்லது சனிக்கிழமையான இன்றைய நாளில் அன்னதானங்களும் தயிர் சாதம் அன்னதானம் செய்வதும் சிறப்பு இன்று வெள்ளை எருக்கு விநாயகருக்கு அபிஷேகம் செய்வதோ அல்லது விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதோ ஆலயத்திற்கு அரிசி தானம் செய்வதோ சிறப்பு கன்னிராசி அன்பர்கள் ஹஸ்தம் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது கன்னிராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் எட்டாம் இடத்தில் இருப்பதனால் சின்ன சின்ன மன குறைபாடுகள் வந்து போகும் இன்றைய நாளில் இந்த ஐப்பசி மாதத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் நீச்சம் பெற்று இருப்பதனால் வாக்கில் கவனம் தேவை தேவையில்லாத வாக்குறுதிகளோ அல்லது மற்றவர்களுக்கு உங்களினுடைய பேச்சினால் பிரச்சனைகள் வராமலோ பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் கன்னிராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் சனிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் இருப்பதனால் முருகனுக்கும் விநாயகருக்கும் அபிஷேகம் செய்வது நல்லது துலாம் ராசி நேர்கள் இன்று துலாம் ராசி நேர்களுக்கு சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சின்ன சின்னது உங்களுக்கு சில மனக்குழப்பங்களை தரலாம் இந்த துலாம் ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது மாற்றுவதில் இன்று கவனம் செலுத்தலாம் சனிக்கிழமையான இன்றைய நாளில் நீங்கள் விநாயகப் பெருமானையும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் ரிச்சிக ராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பது விருச்சிக ராசினியர்களுக்கு சின்ன சின்ன மன குழப்பங்கள் இருக்கும் கணவன் மனைவி இடையே ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்களை கொடுக்கலாம் ஆகவே கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது இன்று பச்சரிசி தானம் செய்து சிவனை வழிபாடு செய்ய சனி பகவானினால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் மற்றும் ராகுவினாலும் செவ்வாயினாலும் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும் தனுசுராசி நேர்கள் தனுசுராசி நேர்களுக்கு கேந்திரங்களில் ராகு கேத்து மற்றும் செவ்வாய் சஞ்சாரம் செய்ய தனுசு ராசி நேர்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத வாக்குறுதிகள் கொடுப்பதோ அல்லது தனுசு ராசி அன்பர்கள் தேவையில்லாத இடங்களில் சென்று கடன் வாங்குவதையோ தவிர்க்கலாம் புதிய வேலை முயற்சி உங்களுக்கு சற்று குழப்பத்தை கொடுக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் மகர ராசி அன்பர்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீர இன்றைய நாளில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது சிறப்பு குடும்பத்திலிருந்து வந்த சின்ன சின்ன குழப்பங்களும் தீர்ந்து சந்தோஷங்கள் நிறைந்திருக்கும் கும்பராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே கும்பராசினியர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு மன ரீதியாக இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் புதிய வேலை முயற்சி வெற்றியை தரும் இன்று கும்பராசி நேயர்களுக்கு சனிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வது ஆலய வழிபாடு சிறந்தது மீனராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு உற்சாகமாக இருக்கும் மீனராசினியர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையை செய்வார் ரேவதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் சனிக்கிழமை கிருத்திகா நட்சத்திரத்தில் இன்று சந்திரன் இருப்பதனால் முருகப்பெருமானின் வழிபாடு உங்கள் குழந்தை செல்வங்களுக்கும் மற்றும் குழந்தை பாகியம் எதிர்பார்த்தோருக்கும் நன்மையை தரும் பனிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் துலா மாசத்தில் நீச்ச பலத்தில் உள்ளதால் எந்த மாதிரியான உடல் குறைபாடுகள் ஏற்படும் இந்த சூரியன் வந்து நைபசி மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசியில தான் இருப்பாரு ஸோ ஜீரண சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா வயறு சம்பந்தப்பட்ட இன்டெஸ்டைன் மெயினாக நம்ம பார்த்தோன்னா இன்டெஸ்டைன் கிட்னிஸ் இதெல்லாம் வந்து சூரியன் சார்ந்த ஒன்று ஸோ இது ஏற்கனவே உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குதுன்னா அது அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ நம்ம ஃபுட் ஹேபிட்ஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மழை காலத்தில் வெளியில எல்லாம் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம் அண்ட் தண்ணி எல்லாம் தேங்கி இருக்கும் ஸோ நிறையா மஸ்கிட்டோஸ் ப்ரீடிங் அதனால நமக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஜென்ரலி ஸ்கின் டிசீஸஸ் வராமல் பார்த்துக்கோங்க ஏற்கனவே இருக்கிறவங்க அதை அதிகரிக்காமல் பார்த்துக்கிறது நல்லது இன்டஸ்டைன் ப்ராப்ளம்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்னி இது மூணத்தையும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம் இன் ஜென்ரல் ஐப்பசி மாதம் முழுவதுமே அதனால தான் காவேரியில் வந்து போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த துலா மாதத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ரங்கநாதர் ஆலயத்துலேயுமே தன்வந்திரி இருக்கிறாரு ஸோ தன்வந்திரி பகவானே இந்த மாதம் முழுவதும் நம்ம அவரை பிரார்த்தனை பண்ணலாம் தன்வந்திரி ஸ்லோகம் சொல்லலாம் மிருத்யஞ்ச ஸ்லோகம் சொல்லலாம் அண்ட் இந்த துலா மாதத்தில் சூரியன் நீச்சம் பெற்று இருப்பதனால் வெள்ளருக்கு விநாயகரையும் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லது இளைஞர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்